இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்களும் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே நேற்று சொன்னது போல் குழந்தைகளுக்கு வந்து பாலதோஷம்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ரொம்ப சில குழந்தைகள் ரொம்ப பிரட்டியாக இருக்கும் சின்ன குட்டி பாப்பாஸ் அப்படிங்கும்போது பப்ளி மாஸ் மாதிரி பார்க்கும்போதே இருக்கும் பார்க்குறவங்க எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கே ரொம்ப அழகாக இருக்கேன்னு சொல்லி சொல்லியே அந்த குழந்தை ஒரு ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த கண் திருஷ்டின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறைய வந்துடும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எளிமையான பாட்டி வைத்தியங்கள்லாம் வீட்டில் செய்வாங்க சில நேரங்களில் அது செஞ்சும் சில நேரங்களில் அது பயன் தராது இப்போ நான் சொல்லி கொடுக்குற பிரயோகத்தை தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க பண்ணிங்கன்னால் குழந்த எப்பயுமே அந்த சின்ன வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகள் வந்து அந்த ஒரு அந்த ஒரு ரெண்டு வயது வரைக்கும் பார்த்திங்கன்னா அதுங்க ரொம்ப விளையாட்டுத்தனமாக கலக்கல கலக்கலன்னு இருக்கும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி அஃபெக்ட் ஆகாதுங்க இந்த அஃபெக்ட் ஆகாதுன்னா கண்டிப்பாக இது மாதிரி விஷயங்கள் வராது என்ன பண்ணணும் இந்த குழந்தைங்களுக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அதை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன பொருள்கள் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் இதுக்கு தேவையானது வந்து புங்கன் குச்சி புங்கன் குச்சி நமக்கு வேணும் காஞ்ச புங்கன் குச்சி இந்த புங்கன் குச்சியெல்லாம் கிடைக்குங்க நாட்டு மருந்து கடையில் போங்க இப்போல்லாம் நம்ம அந்த நாட்டு மருந்து கடையெல்லாம் மறந்துவிட்டோம் இப்போ நம்ம எல்லாம் மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இங்கிலீஷ் மெடிசன்ஸ் இப்படியே போயாச்சு அதனால் அந்த நாட்டு மருந்து கடையில் எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் இருக்குன்னா உள்ளே போய் பாருங்கள் நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியும் இந்த புங்கன் குச்சி இந்த புங்கன் குச்சி காஞ்ச குச்சி வாங்கி வச்சுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு இருபத்தோரு கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி வரும் அம்பாள் கோயிலுக்கு நீங்கள் போகிற மாதிரி வரும் சரியா இந்த பிரயோகத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த நாட்களில் நீங்கள் இதை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திக நட்சத்திரமாக இருக்கணும் சஷ்டியாக இருக்கணும் இல்லைனா பஞ்சமி திதியாக இருக்கணும் இது ஒவ்வொரு மாதமும் வருங்க இதில் தான் நீங்கள் இந்த குழந்தைக்கு இது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி சரிங்களா இதை நீங்கள் அப்போ தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குலதெய்வ வழிபாடுகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் பக்கத்தில் குலதெய்வம் வழிபாடு கோயில் இருந்ததுன்னா குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகணும் அந்த குழந்தைங்க இருக்கும்போது குலதெய்வம் கோயிலுக்கு போங்க போயிட்டு இல்லை சில குடும்பங்களில் இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் வரைக்கும் குலதெய்வம் கோயிலுக்கு போகாமல் இந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இருக்காங்க அது குடும்ப வழக்கத்தை பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீட்டில் நான் குலதெய்வ வழிபாடுகள் எப்படி இப்படி பண்ணணுங்கிறத நிறைய வீடியோஸில் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பழைய வீடியோஸ் எடுத்து பாருங்கள் ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சின்னு அந்த ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் புதிய புது யுகத்தில் அதை நீங்கள் யூடியூப்பில் பார்த்திங்கனால கிளாரிட்டி உங்களுக்கு நல்லா கிளாரிட்டி கிடைக்கும் அந்த வழிபாடுகள் அந்த மந்திரங்களோட நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு உயர்நிலை விஷயங்கள் அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்து சந்தோஷமாக இருந்ததுன்னா தயவு செஞ்சு அடுத்தவங்களுக்கும் பகிருங்க எதுக்காக இத்தனை விஷயமும் நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா எல்லாருக்குமே பயன்பெறட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பண்ணுறோம் இந்த குட்டி குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் தயவு செஞ்சு ஜாதகத்தை இந்த ஒரு வயசு குழந்தைங்களுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஜாதகத்தை பார்க்கக்கூடாது அப்படிங்கும் போது நான் எல்லா நிகழ்ச்சியிலையும் சொல்கிறது வந்து ஜாதகத்தை பாருங்கன்னு சொல்லுவோம் இந்த குழந்தைங்க விஷயத்தில் ஜாதகத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க இது வந்து தெய்வத்தோட கண்ட்ரோலில் குழந்தை இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது தெய்வத்துக்கிட்டது மட்டும்தான் நீங்கள் சரணாகதி அடையினுமே ஒழிஞ்சு நீங்கள் வந்து ஒரு ஜோதிடராக அணுகக்கூடாது சரிங்களா இதுக்கு டேரெக்டாக வழிபாடு மட்டும்தான் குழந்தைகளுக்கு ஸோ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் விநாயகர் வழிபாடு செய்யுங்க விநாயகர் வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கும் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பாருங்க இப்படி இப்படி வழிபாடுகள் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் இதை நூற்றி எட்டு முறை அந்த மந்திரங்களை ஜபம் பண்ணுங்கள் அந்த வக்கரதுண்டாய கணபதியை பற்றி சொல்லியிருப்போம் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வமே தெரியாதவங்க என்ன மந்திரங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியும் அதில் விளக்கமாக நம்ம சொல்லியிருக்கோம் அந்த வழிபாடும் செஞ்சுக்கோங்க இதை தவிர்த்து நான் சொல்லியிருக்கக்கூடிய குச்சி இந்த புங்கன் குச்சி என்ன பண்ணணுன்னா காஞ்ச குச்சி வாங்கிக்கணும் இந்த காஞ்ச குச்சி வந்து நீங்கள் அது இந்த சொன்ன திதியில் வந்து அந்த நாள்லேருந்து இதை நீங்கள் வந்து கரெக்டாக செய்ய வேண்டியது வந்து இருபத்தோரு நாள் செய்யணுங்க ட்வெண்ட்டி ஒன் டேஸ் இதை நீங்கள் செய்யணும் இதில் வந்து டெய்லி அந்த விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து அந்த புங்கன் குச்சியை காஞ்ச குச்சியை வந்து எரிக்கணுங்க எரிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்கள் வீடு ஃப்ரண்ட்டில் ராஜநிலை இருக்கும் ஒரு வீடுக்குள்ளே வர்றது அது பேர் ராஜநிலைன்னு பேர் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும் இதை இது நீங்கள் லைட்டாக நீங்கள் அந்த புங்கன் குச்சியை எடுத்துட்டு ஜஸ்ட் இப்படி அந்த அந்த நெருப்போடு இருக்கும்போது காட்டலாம் இதில் நீங்கள் என்ன நினச்சிக்கக்கூடாது திடீர்னு அந்த நெருப்பு எரிஞ்சு போச்சுன்னா அது அவசகணும் போல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நீங்கள் அப்படிலாம் இல்லை அப்படி காத்தடிச்சா அனே தான் செய்யும் அதனால் அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு சென்டிமெண்ட்டாலாம் நிறைய பேர் அஃபெக்ட் ஆகாதீங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வந்துங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வந்து கறிக்கட்டையாக மாதிரி இருக்கும் அந்த கறி தூளை தனியாக ஒரு புது கிண்ணமாக வாங்கிக்கோங்க ஒரு காப்பரில் ஒரு சின்ன கிண்ணம் வாங்கிக்கோங்க அதில் அதை போட்டுக்கோங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பக்கத்தில்னா உங்கள் வீடை சுற்றி இருக்கக்கூடிய அம்மன் கோயில்கள் அந்த அம்மன் கோயில்களுக்கு போங்க அந்த அம்மன் கோயில் இருபத்தோரு கோயில் போகணும் என்னங்க எங்கள் ஊரில் இருபத்தோரு கோயிலே இல்லையேன்னா கொஞ்சம் தூரமாக போங்க ஒன்றும் தப்பு இல்லை குழந்தைக்காக போகலாம் தப்பே கிடையாது ஸோ பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு இருபத்தோரு அம்மன் கோயில்களுக்கு போங்க இருபத்தோரு அம்மன் கோயிலுக்கு போய் ஃபஸ்ட்டே பேசி வச்சுக்கோங்க நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய விளக்கு எரியக்கூடிய கறி அதாவது எரியுங்க ஒரு திரி போட்டு எரியிற விளக்கில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே அந்த விளக்கில் வந்து க ஒரு கறி மாதிரி இருக்கும் அங்கே பூஜை பண்ணக்கூடிய பூஜா பூஜை பண்ணக்கூடியவங்கள்ட்ட போய் அந்த அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா இதுக்கு சில சும்மா ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் கேட்பாங்க கேட்டாங்கன்னா கொடுத்துருங்க தப்பில்ல அந்த அந்த கறி இதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டே ஒரு இருபத்தோரு கோயிலில் போயிட்டு அதெல்லாம் வந்து எடுத்து கலெக்ட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் வந்து அந்தந்த திதியில் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் சொன்ன திதியில் பண்ணணும்ல தொடங்குறது தான் இங்கே நீங்கள் தொடங்குறீங்க அடுத்த அந்த இருபத்தோரு இதில் வந்து முடிஞ்சால் ஒரே நாளில் இத்தனை கோயிலையும் போயிட்டு பண்ணிவிட்டு அந்த விளக்கு திரியில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரே நாளில் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுங்க இதோட நீங்கள் உங்கள் வீட்டில் வீட்டு தெய்வத்துக்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இல்லையா அந்த புங்கன் குச்சி இருக்குல்ல இந்த புங்கன் குச்சியில் இருக்கிறத இன்னும் நல்லா எரிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருப்பி அந்த கறிக்கட்டையை ஆகுங்க இதில் நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வேப்பை எண்ணெய் இதை வந்து வேப்பை எண்ணெயை வந்து ஒரே ஒரு நாள் இந்த விளக்கு ஏற்றக்கூடிய எண்ணெயில் கொஞ்சம் அந்த எண்ணெயை எடுத்துகிட்டு அதை சுட வச்சு வந்து அதை சூடாக இருக்கும் இல்லையா அந்த எண்ணெய் வந்து அந்த எண்ணெய் கொஞ்சோண்டு விளக்கில் கொஞ்சம் மிச்சம் இருக்கிற எண்ணெயை மட்டும் அதில் விடுங்க விட்டுட்டு நல்லா அதை கலக்குங்க கலக்கிட்டு இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்னென்னா விநாயகரை மனசுக்குள்ளே நினச்சிக்கணும் அதே போல் உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கணும் நேர்களே அதுக்கப்புறமா காளியை நினச்சிக்கோங்க நீங்கள் எந்த காளியாக இருந்தாலும் சரி பத்திர காளியாக இருந்தாலும் சரி ஒரு காளியை மனசுக்குள்ளே நினச்சிண்டு மாதிரி என் குழந்தைக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது ஏன் இதை நான் அழுத்தி சொல்கிறேன்னா சில குடும்பங்களில் பாலதோஷம்னு இருக்கும்போது சில குழந்தைகள் அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த மனைவிக்கு குழந்தைகள் பிறக்கும் இறந்த இறந்து போயிடும் மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில பேருக்கு பார்க்கும்போது அப்போது அந்த குழந்தைகள் இதனால் உடல் கொஞ்சம் ஒரு ஒரு வருஷம் இருப்பாங்க ஒன்றரை வருஷம் இருப்பாங்க சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இது இருந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆயுள் பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய பிரயோகம் பண்ணிங்கன்னா ஆயுள் பிரச்சனை வராதுங்க அதுக்கு பதிலாக ஆயுள் நல்ல தீர்க்க ஆயுள் வந்துடும் இன்கேஸ் அந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு அந்த மாதிரி தோஷங்கள் இருந்தாலும் குழந்தைக்கு வரக்கூடிய தோஷங்கள் இருந்தாலும் இந்த தோஷங்கள் வந்து கண்டிப்பாக விலகும் இப்போ இந்த குழந்தைக்கு பண்ணி நீங்கள் அதை பண்ணும்போது ஃபஸ்ட்டு தடவை செய்யும்போது நீங்கள் செய்ய வேண்டிய ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து என்ன பண்ணுங்கன்னா கற்பூரம் எடுத்துக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய கேம்ஃபர் இந்த கேம்ஃபரை எடுத்து இருபத்தி ஏழு தடவை சுற்றுங்க இருபத்தேழு தடவை சுற்றிட்டு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க வேண்டிய விஷயம் என்னென்னா எல்லா நட்சத்திரங்களும் எல்லா தெய்வங்களும் வந்து என் குழந்தையை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்லா சீறு சிறப்புமாக என் குழந்தை இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வெளியே போய் அந்த இது சூட நேற்றி வச்சுருங்க அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஃபஸ்ட்டு நாள் செய்ய போகிற அந்த மை இருக்கும்போதும் ஒரு இருபத்தேழு தடவை பண்ணிவிட்டு மனசுக்குள்ளே சுவாமியை நினச்சிட்டு இறைவாக நான் உன்னை நம்பி தான் இந்த தாந்திரிக பரிகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கடவுளையும் வேண்டிக்கோங்க குருவாக யாரும் நினைக்கிறீங்களோ அந்த குருவையும் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க நான் சொல்கிற பிரயோகம் பண்ணும்போதெல்லாம் அந்த குரு காணிக்கைன்றது ஒரு ஒரு ரூபாயோ பத்து ரூபாயோ உங்கள் வசதிக்கு எவ்வளோ முடியுதோ இறைவன் எவ்வளோ கொடுத்துருக்காரோ அந்த வசதிக்கு இருக்கிறத வந்து சிவனை நினச்சிட்டு ஏன்னா நான் உங்களை சொல்லித்தரேன்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அதை அதை குரு காணிக்கைன்னு செல்ல செய்கிறது உங்களுக்கு நல்லது ஸோ ஒரு பத்து ரூபா காசு இருந்துச்சுன்னா ஒரு சிவன் கோயிலில் போய் இது என்னோடய குரு தட்சணுன்னு சொல்லி சிவனுக்கு போட்டுருங்க போட்டுட்டு இதை தொடங்குங்க இதை நீங்கள் பண்ணிகிட்டே வாங்க அந்த குழந்தைக்கு இட்டு வாங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அந்த குழந்தைக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டினாலேயோ வேறு ஏதாவது வீட்டில் ஒரு தோஷங்கள் இருந்தால் அதனால அந்த குழந்தைக்கு அஃபெக்ட் ஆகி தான் குழந்தையும் தெய்வமும் ஒன்றுங்க அதுங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் அதை அப்சர்வ் பண்ணக்கூடிய சக்தி குழந்தைகளுக்கு உண்டுங்க அதனால் இதை நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது குழந்தைக்கு எந்த ஒரு கஷ்டமும் வராது அப்படிங்கிறது யதார்த்த உண்மை அன்பர்களே நம்ம நாளைக்கு பார்க்க போகிற ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் என்னென்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய சக்திகள் வீட்டில் கொண்டு வர்றதுக்கும் அதே போல் ஒரு ஆல்டர்னேட்டாக ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கும் சுபிட்சமான வாழ்க்கைக்கும் என்னென்ன தாந்திரிக பரிகாரம் எலுமிச்சம்பளத்தை வச்சு என்னென்ன தாந்திரிக பரிகாரங்கள் பண்ணலாங்கிறது நாளைக்கு நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்